ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. யார் மனசில் யாருங்க, பிக் பாஸ் மனசில் யாருங்க? அதாவது பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட கூட சரிங்க, அந்த ஜல்லிக்கட்டு ஜூலியத்துக்கு உள்ளே பிடிச்சி போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பப்ளிக்கில் பிரபலமான சில பைத்தியங்களை பிடிச்சி உள்ளே போடவே இல்லை. அதனால் ஏகப்பட்ட யூத் பர்சன் கூட சரிங்க, இந்த மாதிரி டிக்டாக் பைத்தியங்களை உள்ளே பிடிச்சி போட்டால் எப்படி இருக்கும் சொல்லி கேள்விலாம் கேட்டுக்கிட்டு வீடியோலாம் போட்டுட்டு வராங்க. டிக்டாக் பைத்தியங்களாம் யாருடா சொல்கிறது? ஜிபி முத்து, இந்த சைடு ரவுடி பிபி சூர்யா, அந்த சைடு சாதனா, இந்த சைடு திக்கு டாக்கு திவ்யா, இவங்க எல்லாருமே பிடிச்சி உள்ள போட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு வீடியோ தாங்க இது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிஷன் யார் சொல்லி நீங்கள் இப்போயே நீங்கள் வந்து மனசுக்கு நினச்சி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இந்த பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஜாலியாக கமையை பார்க்கலாம். இன்னைக்கு தேதியில் ரவுடி பிபி சூர்யாங்கிற இந்த ஹேஷ்டாக்கு கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட யூடியூப்பில் மட்டுமே 2500 வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 150 சேனல்காரங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டாக்கே இல்லாமல் எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்களோ. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வயலண்ட் கண்டென்ட்டாக தாங்க இருக்குது. அதுவும் இந்த வயலண்ட் கண்டென்ட்டை யார் ரசித்து ருசித்து பார்க்குறாங்கன்னா பெண்களாங்க. அதுவும் 60% பெண்கள் இந்த மாதிரி வீடியோ தான் விரும்பி பார்க்குறாங்களா. எனக்கு என்ன புருஷகரனை வேலைக்கு அனுப்பிட்டு கதை சாத்தி இந்த மாதிரி வீடியோ விரும்பி பார்ப்பாங்க போல இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு தரமான வயலண்ட் கொடுத்து நெகட்டிவ் ப்ரொமோஷன்லேயே வளர்ந்து வந்தவங்க யாருன்னா இந்த ரவுடி பிபி சூர்யா. ஸோ இவங்க பிக் பாஸ் குள்ள போனாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தக்களை கேட்குற கேள்விகளாக கிடுக்குப்படி போட்டு தரமான பதிலடி கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட் யாருன்னா அது சூர்யா சுப்பமாக தாங்க. ஸோ இவங்களை தூக்கி பிக் பாஸ் குள்ள போட்டாங்கன்னா அந்த பிக் பாஸில் வாய்ஸ் கொடுக்குற ஆளுக்கும், அதாவது பிக் பாஸுக்கும், இந்த சூர்யா ஒரு மிகப்பெரிய வாய்க்கா சண்டையே நடக்குங்க. அதே மாதிரி சோசியல் மீடியால ஒரு புனிதமான காதல் ஜோடிகளை வளம் வர்றது யாருன்னா சூர்யா சிக்கன் தான். ஸோ இந்த சூர்யா சிக்காவை நினைச்சு மன உருகி முனு உருகி கேமரா கிட்ட பேசுற அது பேச்செல்லாம் கேட்கும் போது சூப்பரா இருக்கும். ஸோ இப்ப சொல்லுங்க, இந்த ரவுடி பிபி சூர்யா பிக் பாஸ் குள்ள போனாங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா நல்லா இருக்கா சொல்லிட்டு மறக்காம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்ததான் யாரை பார்க்க போறோம்னா நம்ம தலைவர் ஜிபிமுத்து தாங்க. ஜிபிமுத்து சாமான முன்னேற்ற கழக தலைவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா தாங்க மொத்த சர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்லயும் இந்த இன்ஸ்டாகிராமும் இறக்கி தள்ளிட்டாருங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய லைஃப் ஸ்டைலு, தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இறக்கி தள்ளிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா இருந்தாலும் இவர் பிக் பாஸ் குள்ள போனாருன்னா அந்த செத்த பயில நார பயில அப்படிங்கிறத வார்த்தையை தவிட்டு வேற ஏதாவது ஒரு புது விதமான வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு வச்சுங்களேன், செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்குங்க பிக் பாஸ் பாக்குறதுக்கு. ஸோ நீங்க கூட சரிங்க, இவரு பிக் பாஸ் குள்ள போனா நல்லா இருக்கும் நல்லா சொல்லி மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் யாரை பார்க்க போறேன்னா முன்னாள் கவர்ச்சி கணி சிலுக்கு டூப்பு போட்ட மாதிரி சும்மா கவர்ச்சி குட்டாரம் போட்டு கழுகு கழுகு கழுகுது யாருன்னா திருச்சி சாதனா தாங்க. இவங்களை ஆக்டிங்ல அச்சுக்கவே முடியாது. சும்மா 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிப்பாங்க. இப்போ கூட சரிங்க, யூதி ஷார்ட் ஃபிலிம்ல அப்படின்னு காக்காவளி போன மாதிரி நடிச்சாங்க, செம்ம நடிப்புங்க. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல செம்மையா விழாக்கெல்லாம் பண்ணிட்டு வராங்க, பாட்டெல்லாம் பாடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வராங்க. ஒருவேளை இவங்க பிக் பாஸ் குள்ள போனாங்கன்னா சும்மா டெய்லியும் பாட்டு போடியே 10,000 பேரை கொண்டுருவாங்க. இப்போ சொல்லுங்க, இவங்க பிக் பாஸ் குள்ள போன நல்லா நல்லா சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட கடைசியா நம்ம யாரை பார்க்க போறோம்னா இந்த யூடியூப்ல ஒத்தமொத்த சோசியல் மீடியாலேயே முழு பைத்தியமா சுத்திட்டு வர நம்ம டிக்டாக் திவ்யாங்க. டிக்டாக் திவ்யா, அதாவது இந்த லூசர் ட்ரோல் பண்ற எவனா இருந்தாலும் சரிங்க, அவனை இந்த பொண்ணு மாமான்னு கூப்பிட்டு மடிக்க போட்டுறதா, அதனால ஏகப்பட்ட பேர் பொண்டாட்டி கையில வேற அடி வாங்குறானுங்க. மேலும் இந்த பொண்ணை போய் பார்க்க போற எல்லாத்துக்குமே சரிங்க, கணத்துல கிஸ் கொடுத்து மொத்த சோலையும் முடிச்சிருது. ஸோ இந்த அரை லூச தூக்கி பிக் பாஸ்ல போடுறது மட்டும் இல்லாம கூடிய அந்த கண்டாரவாளி காத்தையும் கூக்கி உள்ள போட்டா என்ன நடக்கு தெரியுமா? அதை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? ஸோ நீங்களே அதை பத்தி கமெண்ட்ல விவரிச்சு சொல்லிருங்க. வருஷ வருஷம் ஒரு ஷோவை நடத்தி அந்த ஷோக்குள்ள போறவங்களோட மொத்த ஷோலையும் முடிச்சுட்டு ஒருத்தங்களை மட்டும் ஃபேமஸ் ஆகிவிட்டதுல யார் எக்ஸ்பெக்ட்னா பிக் பாஸ் தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் இந்த டிக்டாக் பைத்தியங்கள், அதாவது அரை பைத்தியம் முக்க பைத்தியம், இந்த பைத்தியங்களாம் உள்ள தூக்கி போட்டு அவங்களோட ஷோலையை முடிக்கிறது முடிக்கும் போது பிக் பாஸோட கையில் தாங்க இருக்கு. ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி டிக்டாக் பைத்தியங்களை உள்ள தூக்கி போட்டா வேற லெவல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீர்வு ரேட்டிங் செம்மையாக இருக்குறங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில மக்கள் சொல்கிற இந்த கருத்துக்களை போய் கேட்டு இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து இந்த டிக்டாக் பையங்களை பிடிச்சி போட்டா சம்ம சூப்பராக சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து கத்துக்கணும் மறக்க இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம காக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா? அண்ட் சி இந்த டம்பா பாய்.